நாடு முழுவதும் தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்படுவதன் முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி நேற்று உயர்நிலைக் குழுவுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசி போடும் திட்டம் தொடர்பாக விரிவான விளக்கத்தை பிரதமருக்கு அதிகாரி அளித்தனர். இந்தியா தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசி உற்பத்திகளுக்கான நடவடிக்கை இந்த ஆலோசனையின் போது பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்பை அதிகரிப்பதற்கு அரசின் உதவிகள் குறித்தும் பிரதமரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். தடுப்பூசி நிறுவனங்களுக்காக கச்சா பொருட்கள் வழங்குதல், நிதியுதவி, உற்பத்தி பிரிவுகளில் அதிக அளவு உற்பத்தியை ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்கு அரசு அளித்து வரும் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திரமோடி அப்போது கேட்டறிந்தார். சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு போடப்பட்டுள்ள தடுப்பூசி குறித்த விவரங்களையும் பிரதமர் கேட்டறிந்தார். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்ட பிரிவினருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள கள நிலவரம் குறித்தும் தடுப்பூசி வீணடிக்கப்படுவது தொடர்பாகவும் அவற்றை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் இந்த ஆலோசனையின்போது அதிகாரிகளுடன் விரிவாக கேட்டறிந்தார். மாவட்ட அளவில் தடுப்பூசி போடுவது தொடர்பான தகவல்களை மத்திய அரசுக்கு மாநிலங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.